ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு பொங்கல் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டம்ளர் பச்சரிசி வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, இதுக்கு தேவையான பூண்டு பொடியா நறுக்கினது ஒரு கைப்பிடி, கட்டி பெருங்காயம் சிறிதளவு. பெருங்காயம் சேர்த்து இந்த பொங்கல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும், மணமாவும் இருக்கும். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி. பொங்கல் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம், ஒரு 6 டம்ளர் தண்ணி. துவரம்பருப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது. புரதம், விட்டமின் சி, நார் சத்து இருக்குது, பூண்டு அலிசின் சத்து இருக்குது, கொழுப்பை கறக்கக்கூடியது. ஸோ நம்ம வாரம் ஒரு முறை நம்ம இதை எடுத்துக்கிட்டே வந்தோம்னா மருத்துவ குணம் நிறைய இருக்குது. பால் 1 டம்ளர் சேர்த்து விட்டுக்கலாம், பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் ஒரு 8 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பால் சேரும்போது பொங்கல் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொங்கல் ரெடி ஆயிட்டு நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினேன், இஞ்சி, மிளகு 1 டீஸ்பூன் மிளகு தட்டி போட்டிருக்கிறேன், அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் மிளகு சேர்த்து 2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பொங்கலில் சேர்த்து விட்டுக்கலாம். இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைய இருக்குது. பூண்டு, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே இதில் சேருது. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம் ரெகுலராக. நம்ம பொங்கலில் சேர்த்து விட்டு பொங்கலுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா அதில் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, பொங்கல் ரெடி ஆயிட்டு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி துவையல், தேங்காய் துவையல், வடகத் துவையல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.